சுட்டரிக்கும் மே மாதத்திற்கு முன்பாகவே சிறுவர்களுக்கு தேர்வை முடித்து விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதே கோடை காலத்தில் தான் இன்னும் ரெண்டு பிரச்சனைகளும் வரும். வயிற்றுப்போக்கு, சிக்கன் பாக்ஸ் ரொம்ப நிறைய காமனாக வரும். ஸோ அந்த சிக்கன் பாக்ஸ் வர்றது வந்து சின்ன சின்ன முத்து அம்மன் பேர்றதுக்கு, அது வந்து இப்போ மார்ச் மாதத்தில் ஆரம்பிச்சுட்டு இந்த கோடை காலத்தில் தான் நிறைய கேசஸ் வரும். குழந்தைங்களுக்கு எக்ஸாம் சமயத்தில் தான் வரும், எக்ஸாமும் எழுத விட மாட்டாங்க. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அரசினுடைய ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடத்தப்படும். இப்போ மாவட்ட அளவில் தான் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. 8ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி என்ற முறையில் தான் நடத்தப்படுகிறது. ஆகவே தமிழக அரசு வழக்கமான நடைமுறையை பின்பற்றி மாணவர்களுக்கு கோடை காலத்திற்கு முன்பாகவே ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளாக அனைத்து தேர்வுகளையும் நடத்தி கோடை காலத்திலே பள்ளிகள் நடைபெறாமல் மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் கிளாஸஸ் 1 to 9 வரைக்கும் மே 13 வரைக்கும் ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் சார்பாக, பெற்றோர் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, அந்த ஏற்கனவே கிளாஸஸ் 1 to 8 வரைக்கும் தமிழக அரசின் சார்பாக ஆர்டி ஆக்ட் மூலம் வந்து ஆல் பாஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 எக்ஸாம்ஸை வச்சு சம்மர் ஹாலிடேஸ் விடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் விடப்பட்டிருக்கு. இது தமிழக அரசு ஏற்றுக்கணுமா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வந்து பள்ளிகள் வந்து தாமதமாக திறக்கப்பட்டது. அதனால தான் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வந்து ஜூன் 13 வந்து கொண்டு போயிருக்காங்க. அதனால் வந்து இந்த கோரிக்கையை அரசு ஏற்றுக்கிட்டு அந்த மாணவர்களுக்கு வந்து ஏப்ரல் 30 எக்ஸாம்ஸ் வந்து வைக்குமா அப்படின்னு நம்ம வந்து ஏன்னா இப்போ தான் வந்து கோரிக்கை ரிக்வஸ்ட் வந்து போயிருக்கு. சம்மர் ஹாட் இப்போ ரொம்ப கடுமையாக இருக்குது. சம்மரில் ஏற்கனவே வந்து சிறுவர்களுக்கு பல விதமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை கவனத்தில் கொண்டு தமிழக அரசு வந்து பரிசீலனை பண்ணுமா அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்ப்போம். குறிப்பாக 10th, 11th, 12th மாணவருடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா போர்ஷன்ஸை வந்து ரிடியூஸ்டு பண்ணணும். அதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கை. முதல் திருப்புதல் தேர்வு, 2ஆம் திருப்புதல் தேர்வுக்குரிய பாடங்களை மட்டும் வச்சால் நல்லா இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பாடங்களுக்குமே வந்து ஏற்கனவே போர்ஷன்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணப்பட்டதால் உள்ள பாடங்களுக்குள்ளே வந்து யூனிட்ஸ் எல்லாமே வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து முழு பாடத்திட்டத்திலும் தான் அவங்களுக்கான பொது தேர்வுக்கான வினாக்கள் வந்து அமைய இருக்குது. ஏன்னா இப்போ தேர்வுத்துறை சார்பாக வந்து எக்ஸாம் டேட்டை வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்டையும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணக்குள்ள டீம் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அதனால் வந்து தமிழக அரசின் சார்பாக பாடங்களை குறைக்க வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போதைக்கு வந்து 10th, 12th மாணவர்கள் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கு தயாராகிறீங்க. அதேமாதிரி 11th மாணவர்கள் வரக்கூடிய ஏப்ரல் 1st வீக்லேருந்து உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களால் முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் படிங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பாடங்கள் முழுமையாக நடத்தி முடிக்கப்படலை, அது உண்மைதான். தொடர்ச்சியாக வரக்கூடிய மார்ச் 31க்குள்ளே எவ்வளவு போர்ஷன்ஸை நடத்த முடியுமோ தொடர்ந்து ஆசிரியர்கள் நடத்தி கொண்டு தான் வர்றாங்க. ரிமைனிங் போர்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடி, ஏப்ரல் 20 முன்னாடி நடத்தி முடிக்க அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் மாணவர்களே, தயவுசெய்து இப்போதைக்கு வந்து போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். கொஸ்டின் பேப்பரை பிளான் பண்ணுறதுக்கு அவங்க டீமை செட் பண்ணி கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணிடுவாங்க. அதனால் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.